இந்த இடத்துல வந்து நீ 25 வருஷமா இருந்தேன்னு சொன்னாங்க. ஆமா. இங்க இருக்கான சான்று இருக்கு எல்லாமே வச்சிருக்கீங்க. பேர் என்ன? சரிங்க. நீங்க என்ன இருக்கீங்க? உங்களோட சொந்த ஊர் என்ன? பூர்வீகம் தானா? பூர்வீகம் தாங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸ் கையில் வச்சிருக்கேங்க. வீட்டு வரி ரசீது போட்டுக்கு 25 வருஷத்துக்கு இபி பில் வச்சிருக்கோங்க. 4 மாள் விஏ கொடுத்துருக்காருங்க. எல்லாமே எங்கள் கைவாசம் இருக்குங்க. இருந்தாலும் இப்போ கட்சி செல்வாக்க ஆளுங்கட்சி சுவாசம் பயிர்த்து எங்களை வெளியேற்றி எஸ்சி எல்லாம் இங்கே குடியிருக்கக்கூடாது. எஸ்சி வெளியே போயிடணும், நாங்கள் தான் வாழணும், நீங்களாம் வாழணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் அங்கே 419 சேவர் நம்பரில் ஒரு 50 சென்ட் இருக்குங்க. அங்கே வந்து ரேஷன் கடை கட்டுங்க. நீங்கள் வந்து இங்கே ரேஷன் கடை கட்டக்கூடாது அப்படின்னா நீங்கள் எஸ்சி மாதிரி இடத்துல வந்து நாங்கள் ஜாமானம் வாங்கக்கூடாது. நாங்கள் குடியானாலும் எங்களோட தாக்கி தரத்துக்கு நாங்கள் வந்து அங்கே வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாமே மிரட்டுறாங்க. அது எஸ்ஐ கூட இருக்காரு. எஸ்ஐ அவங்களுக்கு சாதகமாக தான் சப்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாரு. எங்கள் டிஎம்கே கார் சம்பளம் கொடுக்காங்க, நாங்கள் அவசரம் தான் கேட்போம். நீங்கள் தனியார் நபருக்கு சொன்னால் கேட்க மாட்டோம், இல்லை எங்களுக்கு வேலை காலி வேணுவான்னு சொல்லி எஸ்ஐ மூர்த்தி சொல்லிட்டாருங்க. எங்கள் பெட்ஸினை வாங்கலை, அவங்க பெட்ஸுன்னு கொடுத்தா வாங்கி எங்கள் மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இது எந்த வழியில் ஜாயா அரசு கட்டிக்காங்க? இது கட்டி எத்தனை மாதம் ஆகுது? கட்டி பார்த்தா நாங்கள் 30 போன வாரம் தான் கட்டினாங்க. போன ஒரு ரெண்டே நாளில் கட்டணம் கட்டிக்கிட்டாங்க. கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணீங்க? கட்டுற கட்டத்துக்கு நாங்கள் ஹைகோர்ட்டில் ரிட் போட்டோங்க, நிப்பாட்டியாச்சு. அது அவங்க தப்புகள் தப்பா போட்டு பிடிஓஸ் பிடபிள்யூக்கு அனுப்பணும். அவங்க எங்கள் டென்ட்லேயும் எங்களுக்கு தப்புகளுக்கு கொடுத்தாங்க. இப்போ இடிக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. ஆமாங்க. இப்போ வந்து நீங்கள் டக்குன்னு வெளியேறிட்டாங்கன்னா வலுக்கட்டாயமாக வலுக்கட்டாயமாக நைட் நேரத்தில் வந்து வச்சுருக்காங்க சார். 12 மணிக்கு மேலே இபி சர்வீஸ் ரூம் இருக்குது. 10க்கு 10 ரூம்பு, 10க்கு 16 வீடு. சிமெண்ட் கல் பூராமே தூக்கி போட்டு அப்புறம் படுத்திட்டு கல் பூரா இது வீட்டு அடித்த கல்லுங்க, போகிற வீட்டு கல்லுங்க, இந்த கல்லுக்கு போகிற வீட்டு அடித்த கல்லுங்க. அப்போ நாங்கள் கேட்குறதுனா இங்கே வந்து ரேஷன் கடை கட்டணும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ வேலை இருக்காங்க, 75 சென்ட் இருக்காங்க, தள்ளி கட்டலாமல கட்டக்கூடாது. வெளியூருக்காரங்க இங்கே வந்து குடியிருக்கிறாங்க, ஆனால் அவங்க ஊரில் அவங்கவுங்களுக்கு இடம் இருக்குதல்லங்க, வீடு வாசல். நாங்கள் நியாயமாக செய்யுங்க அப்படின்னா நாங்கள் நியாயமாக செய்ய மாட்டேன், அநியாயமாக செஞ்சு வந்தவங்களுக்கு எங்களுக்கு எங்கே இடம் கொடுக்கக்கூடாது, எங்களுக்கே வேண்டாங்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து இயல்பாங்க கட்டணும்னு சொல்கிறாங்களா, இல்லை மக்கள் யாரும் தூண்டி விட்டு இந்த இடத்துல கட்டணும்னு சொல்கிறாங்க? கட்சிக்காரங்க தூண்டுதல் பண்ணி செய்கிறாங்க, மக்கள் சொல்லிக்கு டிஎம்கே கட்சிக்கார அதை துணிச்சலை வச்சு செய்கிறாங்க. 78 சென்ட் இருக்குது, அங்கே 50 சென்ட், 419 50 சென்ட் இருக்குது. அதில் கேட்டுக்க அப்படின்னா சக்கிலி தேர்தலில் வந்து கட்டி நான் வந்து ரேஷன் பொருள் வாங்க முடியாது. சொந்தமாக இந்த ஒன்றியத்தில் உள்ளவங்க இல்லை எம்எல்ஏ இல்லாமல் முறையிட்டீங்களா? இதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரே நைட் இருக்கு முறையிட்டோம்ங்க, எந்த ஆக்ஷனும் எடுக்கல. நாங்கள் வந்து இதில் பிசிஆர் வேறு தனியாக ஓடி இருக்குங்க. எஸ்பிக்கு பெட்ஸும் கொடுத்தோம், நேராக சொன்னோம், மெயில் ஆன்லைனில் அப்ளை பண்ணோம், டிஎஸ்பி கொடுத்தோம், அவருக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணோம், நேரடியாக கொடுத்தோம், சாமியார் ஸ்டேஷன் கொடுத்தோம், இன்ஸ்பெக்டருக்கும் கொடுத்தோம். எந்த இதுவுமே நாங்கள் டிஎம்கே சர்க்காருக்கு வரைக்கும் நாங்கள் எந்த வேலையும் உங்கள் மேலே இருக்க மாட்டோம். கட்டுறாங்க. இது வந்து இதுக்கு முன்னாடியே திட்டமிட்டிருந்தாங்களா இல்லை திடீர்னு திட்டம்? திடீர்னு செஞ்சங்க சார். திடீர்னா எத்தனை மாதத்துக்குள்ள? அன்னைக்கே ஒரே நாள் நடந்தேங்க. ஒரே நாள் நாங்கள் வந்து 25 அனுபவம் பார்த்திருக்கு. இப்போ பட்டா 25 வருஷம் இருக்குங்க, ரெக்கார்ட்ஸ் இருக்குது. என்னென்ன வீடு வேறு குடியிருந்தோங்க சார். எங்கள் வீட்டை அப்புறப்படுத்திட்டாங்க. விபி ரூம் இருந்து கையில் கட் பண்ணி மீட்டர் பெட்டி சுவிட்ச் பெட்டியில் எங்கே போச்சுன்னு தெரியலீங்க, அதனையும் அப்புறப்படுத்திட்டாங்க. அப்புறம் இதை விட எங்கள் வாழ்வி ஆகத்தில் நாங்கள் எப்படி இந்த ஊரில் வாழ்கிறது? குடியிருந்த போட்டாதுங்க, இருக்குங்க. எந்த அறிவும் இல்லைங்க எங்களுக்கு, அறிவிப்பு இல்லாமல் இதே மாதிரி தாங்க சார் எல்லாமே ரெக்கார்டு இருக்குது. பாருங்கள், இயந்திர வண்டி ஓடுனது பார்த்தீங்களா, ஜேசிபி வண்டி ஓட்டுனது பாருங்கள், வண்டியை ஓட்டுனது எப்படி அப்புறப்படுத்திருக்காங்க பாருங்களேன். வேறு என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குது? வீடு வரி ரசீது வச்சுருக்குங்க, இபி பில் வச்சுருக்குங்க, விஓ 4 மாள் சான்று பணி கொடுத்துருக்காருங்க, இது தலைவர் கொடுத்துருக்காருங்க, இந்த இடத்துல பஞ்சாயத்து தீர்மானம் கொடுத்துருக்காங்க, பஞ்சாயத்து தீர்மானம் கொடுத்துருக்காங்க, அவங்க பட்டா கொடுக்கல, அவங்க எல்லாமே செய்யலாம், எல்லாம் இங்கே வருங்க. எவ்வளோ எந்த அனுமதியும் இல்லாமல் அவங்க பண்ணியிருக்காங்க, இந்த பார்த்துங்கதா அனுமதி இல்லாமல் பண்ணியிருக்காங்களா? ஒரு குறிப்பிட்ட வருஷம் இருந்தாவே அது பட்டா வாங்கணும். ஆமாங்க. நீங்கள் எதுவும் பட்டா கோட்டு பண்ணிட்டு இருக்குங்க, பண்ணவே இல்லை, கொடுக்கவே இல்லைங்க, எதுவுமே இது வரைக்கும் கொடுக்கல. இதை நவியா 4 மாள் கொடுத்துருக்காரு, முறையிட்டு எத்தனை தடவை மனு கொடுத்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்குங்க, 25 வருஷமே பண்ணிட்டு இருக்கோம், 25 வருஷம் பண்ணிட்டு இருக்கு, பட்டா கொடுக்கலைங்க. இதை பாருங்க, 4 மாள் வீஏ கொடுத்துருக்காரு, 12 வருஷம் ஆச்சுங்க இது வாங்கி. இதை பஞ்சாயத்து தலைவர் தீர்மானம் கொடுத்துருக்காரு, இவங்களுக்கு எங்களுக்கு தான் பட்டா கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை அது ரெக்கார்டு இருக்குங்க. இதை அதுக்கு பின்னாடி இந்த எங்களுக்கு வேற இபி சர்வீஸ் பில்லு எல்லாமே வச்சுருக்குங்க. இது வரைக்கும் 2022 முடிவு வரைக்கும் அந்த கடைசி தேதி வரைக்கும் கட்டியிருக்குதுங்க. இதை பாருங்க, 2000 வீட்டு ரசீது போடுறோம். இது இப்போ ஊராட்சியா பேரூராட்சி? ஊராட்சிங்க. ஊராட்சி மன்ற தலைவர் அவங்க எல்லாம் எங்களுக்கு தீர்மானம் போட்டு கொடுத்துருக்காரு, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் வீடு வட்டா வாங்கணும்னு சொல்லி எங்களுக்கு தீர்மானம் போட்டு கொடுத்தாங்க. ஊராட்சி மன்ற தலைவரே மீறி பண்ணுறாங்க. ஆமாங்க. இதை பாருங்க, வீட்டு ரசீது இருக்குது. இப்போ 2000 இது வரைக்கும் 2023 வரைக்கும் இருக்குங்க பாருங்க. இதை பாருங்க, 2023 இருக்குங்களா? இபி பில் பாருங்க, இபி இப்போ பழைய பில் இருந்து இப்போ இது வரைக்கும் 23 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குங்க. தலைவர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தீர்மானம் கொடுத்தாங்க சார். எதிர்ப்பு கொடுத்தாங்களா? அவங்க எதுவுமே கொடுக்கலைங்க, எது கொடுக்கலைங்க. சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்து அவங்க மரமமாக எதுவும் பேசணும். ஆமாங்க. அஜய் தலைவர் நீங்கள் தான் நீங்கள் பட்டா வாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தீர்மானம் போட்டு கொடுத்தாங்க. லெட்டர் பேட் தீர்மானம் இருக்குங்க, தீர்மானம் கையில் வச்சிருக்கோம். எல்லாமே கொடுத்தாங்க. அதே மாதிரி யார் பண்ணுறாங்க? அதே மாதிரி ஆளுங்கட்சி செல்வாக்கு கட்சிக்காரர் பண்ணுறாங்க.
அவங்க அவங்க இந்த ஊர்ல மாதிரி யாரும் வாழக்கூடாது எங்களை தவிர அப்படின்னு சொல்லி டிஎம்கே ரவடிக்கு சொல்றாங்க. ஆமாங்க, இதே புறம்போக்கு நிலம்லாம் இருக்கா? இதே இருக்குங்க, புறம்போக்கு நிலமா இருக்கு. அங்கே அங்கேயெல்லாம் பண்ணலைங்க. என்னை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு இனி பிசிஆர் 58 ஓட்டையில உடனே பழி வாங்கணும் அப்படிங்கிறத வச்சு பண்றாங்க. பழிவாங்கி நடவடிக்கை தான் சார். இல்ல இப்ப திமுக அரசுனாவே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசாக இருக்கும். சரிங்க, ஆனா இங்க உள்ள அமைச்சர்கள் உங்களுக்கு எதிர்ப்பா இருக்காங்க? அமைச்சர்ல எது பண்ணி லோக்கல் வந்து கட்சிக்காரங்க தான் பிரச்சனைங்க. அமைச்சருக்கு என்ன நடக்கும் தெரியாதுல்லங்க. இங்கே லோக்கல் ஒரு 2-3 பேர் 58 பிசிஆர் போட்டேன், அந்த பழி வந்து இவரை வாங்கணும். நம்ம சரி இப்போ ஆளுங்கட்சி இருக்கும்போது பயன்படுத்தினா பயன்படுத்திக்கலாம், இவன் அப்புறப்படுத்தி விட்டு போட்டு எல்லாம் பண்ணலாம் அப்படிங்க. 419 சார் 50 சென்ட் இருக்குங்க. அங்கே ரேஷன் கார்டு சக்கிலி தெருவில் வந்து நாங்கள் வாங்க முடியாது. நாங்கள் எங்கள் தை எங்கள் செல்வாக்கு மக்கள் ஆமாங்க. ஆமாம், அந்த கட்சிக்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே மேலே முழுக்க இடத்துல தான் நாங்கள் வாங்கிட்டு இது முழுக்க காரணங்க. முதல் ஜாதி ஏரியா தூண்டுதல் பண்ணுறாங்க, தீண்டாமையை கொண்டு வர்றாங்க. இப்போ நீங்கள் சொல்ல வர வந்து இந்த மாதிரி பொது இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி நிறைய இடம் இருக்குது, அதெல்லாம் எடுக்கல அவங்க எடுக்கலைங்க. எடுக்கல நான் அந்த நேரத்தை சொல்லிட்டு. ஆமாங்க, இப்போ கோயம்புத்தூர் திண்டுக்கல் வரைக்கும் 4 வழிப்பாலம் 8 வழிப்பாலம் சர்க்கார் கோடிக்கணக்கில் வாங்கி போடுறாங்க. ஏன் 2 சென்ட் விலைக்கு வாங்கி சர்க்கார் கட்டக்கூடாதுங்களா? கட்டலாமில்லைங்க. அப்போ என்னை பழி வாங்குவதற்கு என்ன காரணம்? இது இப்போ நீங்கள் இருந்த இடம் ஒட்டுமொத்தமாக எத்தனை சென்ட்? 400 செடி 9 சென்ட் வரும்ங்க. 9.5 சென்ட். ஆமாங்க, ஆமாங்க. இதே நான்கு மால் இருக்குங்க, அதில் வீயா கொடுத்துருக்காருங்க. நீதிமன்றம் 31 போட்டது டிசம்பர்ல அது வீக்லி 3 வீக்லி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. அப்போ அதை முடிச்சு வர்றதுக்கு எங்களுக்கு நம்பரை வாங்குறதுக்கு 1 வாரம் ஆயிடுச்சு. 3 வீக்கில் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இந்த வேலை வந்து பட்டா கொடுக்க வரைக்கும் பரிசீலனை வச்சுருக்காங்கன்ற பட்டா கொடுக்கலாமா வேணாம் அது வரைக்கும் இவன் கட்டக்கூடாதுங்க. பரிசீலனை முடிஞ்ச வரைக்கும் கட்டு. இந்த ஊரில் வந்து அறந்தவீர மக்கள் எத்தனை? 100 குடும்பம் இருக்குங்க. இல்லை, அந்த மக்கள் எப்படி உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்களா? ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறத இருக்காங்க. ஆமாங்க, என்ன கேள்வி? அரசியல் கட்சிக்காரங்க இது பண்ணுறாங்க. அரசியல் கட்சிக்காரதே இப்போ ப்ரெஷர் பண்ணுறாங்க. இந்த சமுதாய சேதைக்கு வாழக்கூடாது, இவர் அப்புறப்படுத்திட்டு இங்கே ஒரு 50 பேருக்கு குடும்பத்தில் பட்டா கொடுக்கலாம், நம்ம வாழலாம். நான் எஸ்சி அங்கே 419 50 சீட்டுக்கு அங்கே ரேஷன் கார்டுக்கு நாங்கள் அந்த தெருவில் வந்து வாங்குறதுக்கு எங்களுக்கு ஒரு இது இல்லை. நாங்கள் எங்கள் தகுதி தகுந்த மாதிரி இடத்துல தான் நாங்கள் கட்டுவோம், நீங்கள் வந்து வாங்குங்க அப்படின்னு சமூகம் பார்க்குறாங்க. கூடுதலாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க அரசுக்கு? அரசு கொண்டு சொல்லி நாங்கள் எங்கே இருக்கிற இடத்துல அனுபவம் பெருசாக பட்டா பெருசு, அனுபவம் தான் பெருசு. அப்போ எங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுங்க, 25 வருஷம் அனுபவத்தில் தான் கொடுங்க அப்படிங்க. அப்படி தான் சொல்கிறோம், வேறு நாங்கள் எதுவும் எச்சா கேட்கலைங்க. 220 சட்டத்தின் கீழே என்ன இருக்குதோ அதை எங்களுக்கு செயல்பட்டு கொடுங்க. அப்படி தாங்க. இப்போ இந்த நியாய விலக்கடையை வேறு இடத்துல கொண்டு போகணும்னு சொல்கிறீங்க? ஆமாங்க, வேற எங்கே? வேற 419 நம்பர் காட்டியிருக்கேன், அது ஹைகோர்ட்லேயே உத்தரவு போட சொல்லியிருக்கேன். எங்கள் வக்கீல்ட்ட இந்த இடத்த உங்களுக்கு கொடுக்கணும். ஆமாங்க, இதில் பட்டா இல்லாமல் இருக்குது. ஆமாங்க, ஆமாம், அனுபவம் மட்டும்தாங்க சார் இருக்கு. ஆமாம், கோர்ட் உத்தரவு இருக்கு. வேற மாதிரி நெருக்கடி உங்களுக்கு எதுவும்? நெருக்கடி அதே பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே வாழக்கூடாது, அந்த வீட்டை காலி பண்ணி இந்த வீட்டை நாங்கள் அப்புறப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பிள்ளைக்குடி வாழணுமா வாழக்கூடாதா? அதுக்கு என்ன முடிவு எனக்கு இப்போ அரசு சொல்லணுமாலங்க. அப்போ இவங்களுடைய ராஜாங்கம் தானே பண்ணிட்டு இருக்காங்க, அப்போ இவங்களுக்கு என்ன இது தைரியம்? அதைத்தான் எங்களுக்கு தெளிவாக தெரியணும். அமைச்சர் பற்றியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, உள்ளூரில் இருக்கிறவங்க பண்ணுறதா வேலை. உள்ளூருக்காரங்க தேவையில்லாமல் உள்ளூர் கட்சிக்காரன் பண்ணாங்க. இப்போ இவனுக்கு வந்து ஓகே, நான் என் பிள்ளை குட்டி சொல்லி வாழணுமா? சரி, இப்போ மீட்டு எடுத்துட்டாவும் உங்களோட வாழ்வாதாரங்க எப்படி இருக்கிற உள்ள உங்களுக்கு திரும்பி பிரச்சனை வரக்கூடிய சூழல் இருக்காலும் நார்மலாக வழி தர பிரச்சனை வர எங்கூட நாங்கள் வந்து இருக்கிற ரைட்டு தான் சார் கேட்குறேன். நாங்கள் புதுசாக எக்ஸ்ட்ரா கேட்கல, என் அனுபவ பாத்தியத்தை கொடுக்க. இப்போ சர்க்கார் தாசர் பட்டா கொடுக்குறது ரெண்டாவது கொடுக்குறது கொடுக்காரு. 25 வருஷம் கொடுக்காம இருந்தாங்க, எங்கள் 25 தாசர் மாறி போயிட்டாங்க. இப்போ அவங்க கொடுக்காமே போகட்டும், அது தேவையில்லை எங்களுக்கு. எங்கள் அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்க, அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன் அதிகாரி பட்டா கொடுக்குறது நான் ரெண்டாவது பார்த்துக்கிறேன். கோர்ட் மூலியமாக நீதிமன்றம் என்ன உத்தரவு சொல்லுவோம் அது பண்ணிக்கிறேன். இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்கலைங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேயும் கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்கல. நாங்கள் வந்து கவர்மெண்ட்லேருந்து சலுகை கிடச்சா பயன்படுத்தலான்றத, ஆனால் நாங்கள் குடியிருக்க வீட்டை வந்து அரசாங்கம் வாங்குது, அதுக்கு வந்து சக்கரவாணி அமைச்சர் அவருங்களும் முதலமைச்சரும் சேர்ந்து நடைமுறை எடுத்து செஞ்சு கொடுக்கணும். எது நியாயமாக அதை செஞ்சு கொடுத்தா போதும். பள்ளி வட்டம் புஷ்பத்தூர் ஊராட்சி பசுவத்திபூர் கிராமத்தைச் சேர்ந்த இந்திராணி பழனிசாமி அவர்களுடைய குடியிருந்த வீட்டை நள்ளிரவில் இங்கே இருக்கின்ற திமுக நிர்வாகிகள் நள்ளிரவில் கனரக இயந்திரத்தை கொண்டு இடித்து தரமட்டமாக்கி
இங்கு புதிதாக நியாய விளக்கடை அமைக்க ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இவர்கள் காவல்துறையிடமும் வருவாய்த்துறையிடமும் தொடர்ச்சியாக புகார் அளித்தும் ரெண்டு துறையிலும் இவர்களை புகாரை விசாரிக்காமல் உதறி தள்ளியதால் மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு சென்று புகார் கொடுத்து அந்த புகாரின் உத்தரவில் மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவு 12 வாரங்களுக்குள் இந்தியல் அரசியலமைப்பு சட்டப்படி 226 விதியின்படி இவர்களுடைய நிலத்தை இவர்களுக்கே திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. அதையும் மீறி அத்துமீறி இங்கு நியாய விலக்கடை கட்டும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தொகுதியின் அமைச்சர் ஐயா அர சக்கரபாணி அவர்களும் தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் தளபதியார் மு க ஸ்டாலின் அவர்கள் இவ் மக்கள் பிரச்சனை உடனடியாக தலையிட்டு திமுக அரசிற்கு எந்தவித களங்கமும் ஏற்படுத்தாமல் இருக்குமாறு இந்த மக்களுக்கு உரிய நிலத்தை இவருடமே திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ச்சியாக இம்மக்கள் தினந்தோறும் கூலிக்கு சென்று ஹைகோர்ட் வரை சென்று போராடி கொண்டிருக்கும் மக்கள் இந்த நிலம் கிடைக்கவில்லை என்றால் இவர்கள் தங்களை தாங்களே கருணை கொலை செய்து கொள்ளலாம் என்று ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் புலிகள் கட்சி தோழர்கள் அவர் நேரில் சந்தித்து நம் முதல்வர் இருக்கிறார், அமைச்சர்கள் இருக்கிறார்கள், நியாயமான திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது, நமக்கு நியாயம் கிடைக்கும் என்று பக்கவளமாக அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம்.